வீட்டில் சமாளிச்சுட்டு வர துள்ளியும் போதும் போதும் ஆயிடுச்சுடா. குடு பொட்டலத்தை குடு. இல்லைவாப்பா, பசங்க கூட ஹாஸ்டலில் தங்கிட்டு காலைல வந்துடும் அப்பா. ஆ, காலைல வந்துடும் அப்பா. சரி வாப்பா. என்னடா இன்னைக்கு வீட்டுக்கு போலையா? சர கஷ்டம், எங்கள் வீட்டுக்கு போகிறது. ஃபோன் பண்ணி காலைல வரேன்ட்டா. ஹாய்டா. எப்போ வரோம் பா? வாடா. என்னடா டயர் பஞ்சர்னா? டியூபே வெடிச்சிச்சு. என் ஃப்ரெண்ட் ஆனந்த்ரா. ஹாய். ஹலோ பிரதர். ஹலோ பாஸ். ஒரு நிமிஷம். ஆ, சொல்லுமா. எவ்வளோ நேரம் நான் உனக்காக வெயிட் பண்ணுறது? நான் வேணா பஸ்லேயே கிளம்புறேன். ஏய் இல்லை இல்லை, நீ அங்கே வெயிட் பண்ணு, அங்கே வெயிட் பண்ணு, 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஆ, சீக்கிரம் வா. ஓகே, நான் கிளம்புறேன் பாஸ். என்ன பாஸ், டீ சாப்பிட்டுப்பாங்க? இல்லை இல்லை, வேண்டாம். ஒரு தம்மு? இல்லை வேண்டாம் பாஸ். ஓகே, பாய். பாய். வர மச்சி. ஆ, சரிதான் மச்சி. நான் உடனே கிளம்பிட்டான். அவனுக்கு அவன் ஆள் வைக்கும். நீ கிளம்புடா. வர. நம்ம கிட்ட சிக்க மாட்டேங்கடா. நமக்கெல்லாம் கறிக்காடு குப்பம் தான். சுனாமியால பாதிக்கப்பட்டதுனால அப்படி இருக்கு. இன்னவங்கெல்லாம் காலி பண்ணிட்டு பக்கத்து ஊருக்கு போயிட்டாங்க. Thank you.
ரொம்ப அசிங்கமா திட்டியா சேஃப்டி பிரதர் டேய் வேற எங்க வந்து சாவ முடியல சார் சார் பிடிங்க சார் ஹாப்பி நியூ இயர் சார் இங்க வந்து எங்க இருக்கீங்க அப்படி கட்டி ஷோ பண்றடி ஹாப்பி நியூ இயர் மாமா டேய் அடுத்த போதையில இறங்கிருச்சுடா இறக்கி ஊறா ஹாப்பி நியூ இயர் சார் பீச்ல தும்பி சவுந்தரா வந்துடா பை எனது டூ மினிட்ஸ்ல போறியா இறக்கி ஊறா இறக்கி கொடுக்கலாம் டைம்ல இறங்கிடா அப்பவே எங்க அம்மா சொல்லுச்சு போகாத போகாத ஏ ஆபி பஸ் இறங்கடா அவன மச்சான் போடியா போராட்டு இது வந்த வேகம் படி குடுடா வந்து பார்த்ததுக்கே வா கரா டேய் மூஞ்சி கழுவு இந்த படி மச்சான் ஏ அவன உள்ள போடுடா ஏய் மச்சான் தரக்கடிக்காத சரக்கடியான கேக்குறியாடா ஹாப்பி நியூ இயர் ரா மாப்ள ஹாப்பி நியூ இயர் சதா தேங்க்ஸ் நான் சொன்னேன்ல லூஸ் இதான் சார் ஹலோ சார் ஏய் சார் குழந்தைகிட்ட பலன் புடுங்கறீங்க குழந்தைகிட்ட அப்புறம் இன்னங்க சாரி எடுத்துக்கோ கொஞ்சம் பாரு அறிவு இருக்காடா உனக்கு அதெல்லாம் இருக்கட்டும் சாருக்கு 12 மணிக்கு என்ன வேலை நியூ இயர் அதுமா என் முகத்துல முடிக்கணும் கவிதா அதுதுன்னு சொன்னா நானா நான் இப்ப சொன்னேன் ஆமா நீ தான் சொன்னீங்க நீ தான் சொன்ன போய் சொல்லாதீங்க நீ தான் சொன்ன நான் சொன்னத உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க அவன் போய் எல்லார்கிட்டயே உளறிட்டு இருப்பான் நீ தான் சொன்ன ஐயோ கண்டிப்பா எங்க கல்யாணத்துக்கு வரணும் சார் கல்யாணத்துக்கு மட்டும் மட்டம் போட்ட அப்படியே கொன்றுவன் கண்டிப்பா வந்து குடுங்க சொல்றேன் ஒரு நிமிஷம் குடுங்க புரியுதா ஓகேவா இது சரக்கே பத்தாதே சைடு இஸ் சிகரெட் வாட்டர் பாட்டில் என்ன பண்றது டேய் பேசாம பீருக்கே போயிடலாம் ஆமா மச்சான் டேய் ஜீவா டேய் டேய் இன்னைக்கு கடா வைக்கிறலாம் ஐயா ஒரு நிமிஷம் வாடா மாப்பிள்ள ஷர்ட் சூப்பரா இருக்குது தேங்க்ஸ் ரா எப்படா வந்தீங்க காலையிலே வந்துட்டேன் டேய் நான் போய் வந்துட்டேன் டேய் இங்க மாப்பிள்ள தான் அந்த ட்ரீட் அப்புறம் எதுக்கு சிரிக்கிற அமைதியா என்னதா மொட்டை அடிச்சிருவீங்கல இப்போ உங்கட்ட பணம் இருக்கா இல்லையா இப்போ உங்க சரக்கடி காசு வேணால தான ஆமா இரு என்னடா ஃபைனான்சியர் தேடுறியா கேமாவே கூட்டி வந்திருக்கலாம்ல இதா இதா கிண்ண ஏய் வாடி இத வந்திரேன் என்ன உக்காருங்க உக்காருங்க உக்கார் சொல்ற என்ன சொல்லு காசு வேணும் எதுக்கு சரக்கடிக்கு தான் கேக் கலரத்துக்கு வந்து டீங்கடியா காசு கேக்குறியா உன் கலரத்துக்கு வந்து உங்கட்ட கேக்காம அந்த ஆண்டி கிட்ட கேக்க சொல்ற தர முடியுமா முடியாதா முடியாது 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 டேய் வாங்கடா போ ஏ ஜீவா அப்படி என்ன தயவு செஞ்சு திரும்ப வந்துடாதீங்கடா சாப்பாடாவது மிச்சமாகும் ப்ளீஸ் ஆ ஏய் என்னடா அப்படி சொல்லிட்டு போறா நம்ம என்ன சாப்பாடுக்கு வந்திருக்கோம் அதுல என்னடா மாப்ள சந்தேகம் கேவலப்படுத்தாதடா ஓரா ஃபீல் பண்ற மச்சான் நம்ம இப்ப சரக்கடிக்கு போறோமா இல்லையா 10 மணி நேர கடைய மூடுறவாடா என்னடா விடுற வரும்போதே மைண்ட் செட் ஆயி வந்தா மச்சான் சரி பரவால இருக்க காசை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வாங்கிட்டு வாங்கடா சுதா பேசிக்கிட்டு இருக்கா சுதா இங்க வா அத தர முடியாதுன்னு சொல்லிட்டே அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டோம் யார் இந்த ப்ளூ சுடிதார் ரிலேஷன் என் கிளாஸ்மேட்ரா ஏய் 4 வருஷம் கூட உப்பு கட்டி இருக்கோம் உங்களுக்கு தெரியாத கிளாஸ்மேட்டா லூசு அவ இந்த ஸ்கூல்மேட் +2 வரைக்கும் ஒண்ணா படிச்சோம் நான் பாத்துக்கறேனா இல்ல பேர் என்ன பிரியா எது கேக்குற சும்மா லவ் பண்ணலாம் தான் நீ சொல்றேன் தான ஏ ஜீவா எக்ஸ்கியூஸ் மீ உங்க பேர் பிரியாவா ஆமா
இது முடியல லவ் பண்ணிருக்கீங்களா இல்ல ஓகே இப்போ யாரையாவது லவ் பண்ணிட்டீங்களா இல்ல ஓகே ஓகே எக்ஸ்கியூஸ் மீ ஆ எது கேட்டிங்க சும்மா தெரிஞ்சிக்கலாம் நான் என்னப்பா அவரே ஆஸ்டன் கேட்டா வாங்கறவே இல்ல அப்படியே நீங்க வாங்கிட்டாங்க சரியா வரணும் கேப்போவா நா குழந்தைக்கு ஐஸ்கிரீம் கொடுங்க வண்டி போடாம யாருக்கும் ஐஸ்கிரீம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க சார் சின்ன குழந்தனே ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்தா என்ன இருக்க போகுது ஒரு ஐஸ்கிரீம் பிரச்சனை இல்ல தம்பி இறா குழந்தைக்கு ஐஸ்கிரீம் பண்ண ஓவரா பில்ல பண்றீங்க தள்ளுங்க கேட்டீங்க அது இதுக்கு முன்னாடி யாரையாவது லவ் பண்ணியானே நீங்க தான் எல்லாம் போய் சொல்றீங்கல நான் போய் சொல்றேன் உடலாம் பேசுறது இல்ல நான் இங்க போய் சொன்னே இவ்ளோ அழகா இருக்கீங்க ஒருத்த கூட உங்களை லவ் பண்ணல உமே சொல்லுங்க ஏ ப்ளஸ் 2 படிக்கும் போது தினேஷ் ப்ரோபோஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற அப்ப நீங்களும் லவ் ஃபெயிலியர் நானும் லவ் ஃபெயிலியர் சேம் ப்ளட் யாருக்கு யாரு இருக்கு யாரு வே லவ் ஃபெயிலியர் டி ஆ நானும் லவ் ஃபெயிலியர் என்னடி குழப்பற குழப்பற இல்ல ஆமா ஆமா குழப்பிட்டோம் ஏ ரவி மொட்டை மாடிக்கா நடக்கட்டும் நடக்கட்டும் நரந்த பொண்ணு கிறுக்கு பிடிச்சி தேடிட்டு இருப்பா அதுக்கு நீ எப்படி அடல அந்த குடுக்குறது மாப்ள நாம பொண்ணுக்கு போறني போக கூடாதரா பொண்ணுங்க தான் நம்மள தேடி வரணும் அப்படியே எக்ஸ்கியூஸ் மீ வந்தா பாத்தியா மாப்ள நான் சொன்ன மாதிரி சொல்லு போ 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 யார் வேணும் ஜீவா இருக்கறா இங்க பாரு இருக்கா ஆனா இப்ப பார்க்க முடியாதே ஏ லவ் பண்ண பொண்ணுக்கே கல்யாணம்னா யாரால தான் தாங்கிக்க முடியும் அப்ப அவன் சுதாவ லவ் பண்ணேன்னு சொன்னது உண்மையா நான் அவரை பார்க்கணும் இல்ல இந்த நிலமையில அவனை பார்க்க முடியாதுங்க இல்ல நான் அவரை பார்க்கணும் வட்டு 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 நீங்க எதுக்கு இங்க எல்லாம் எதுக்கு இப்படி குடிக்குறீங்க தண்ணி அடிச்சா எல்லாம் சரியாயிடுமா சரியாகாதுங்க தொலைஞ்சு போயிரும் தொலைஞ்சு போயிருமா இல்லங்க முடிஞ்சத நினைச்சிட்டே இருந்தோம்னா லைஃப் ஹாப்பியா இருக்காதுங்க காதல்ங்கிறது செடியில பூக்குற பூ இல்லைங்க அது வானத்து நிலா மாதிரி மேகம் மூடி இருக்கும்போது நிலா காணாம போன மாதிரி தெரியும் ஆனால் அந்த மேகம் கலையும் போது அந்த நிலாவே ரொம்ப அழகாக தெரியும் இதுக்குள்ள கேப் மியூசிக் டச்சர் மாப்பிள்ள அந்த மாதிரி தாங்க வாழ்க்கையும் நம்மளை விட்டு ஒரு விஷயம் தொலைஞ்சு போகும்போது தான் புதுசாக ஒரு லைஃப் பிரைட்டாக நம்மளை தேடி வரும் ஏ என்னடா கரண்ட்டுக்கே தாங்கலாம் மச்சான் சகுனமே சரியில்லையே நலுங்கு வைக்கிற நேரம் பார்த்து கரண்ட் போச்சு பொண்ணுக்கு தோஷம் கிருஷ்ணம் இருக்கா ஒழுங்கா ஜாதகம் பார்த்தியா இல்லையா அதெல்லாம் பார்த்துட்டேம்மா அப்பவே என் பேத்தியை கட்டி வைக்கலாம்னு சொன்னேன் என் பேச்ச கேட்டியா நீ பாட்டி ஏன் பாட்டி இப்படி பேசிட்டு இருக்கீங்க கரண்ட் கட் ஆனதுனால தானே எல்லாரும் ஒரே இடத்துல எப்படி சந்தோஷமா இருக்க முடியுது எந்த விஷயம் நடந்தாலும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நம்ம நல்லதே எடுத்துக்கோமே ஜீவா கரண்ட் போனதுல இருந்து ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருக்கான் இவன் அழுகையை கொஞ்சம் நிப்பாட்டேன் என்னாச்சு
காட்டலாம் அன்பால் படிகட்டு. சொல்லுமா. ஆ பாய் பிரியா. ம், அட போடி பாய். ஏ மாப்பிள்ள, பொண்ணுகிட்ட நாமளா நம்பரை கொடுக்க கூடாது. நம்பர் இல்லாம அவ உனக்கு எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுவா? டேய்,
பொண்ணுங்க பேசணும்னு முடிவு பண்ணிட்டா எப்படியாவது நம்பர் பிடிச்சி பேசிடுவாளுங்க. அதான்டா எப்படி அவளே நல்ல ஃபோன் பண்ணலாம் இல்லையா பாரு அறிவில் பண்ணடா பார்த்து போடா நீ போட முன்ன வேணா இதத்த தேயத்துக்கு மோ சிஸ்டர் மாத்ரா டுனைட் பாரு ஒரு நிமிஷம் ஷோ குடு குடு அத தர முடியாது ஐயோ நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடு குடுடா ஏய் அம்மா குடுடா அம்மா அடிக்குறமா கொஞ்சம் சொல்ல வந்து போற அந்த பயர் குடு ஹலோ ஏச்சி படி எப்படா சொல்றா மாப்ள வீட்ல நீங்க இருக்க தன வந்துறவா அப்பா பாக்கல 200 ரூபாய் எடுத்துறேன்ப்பா டேய் இருந்ததே அவ்வளவுதான் அவர் 50 ரூபாய் கொடுத்துட்டு போ அம்மாட்ட வாங்கிப்பா அப்படிங்கற ஏண்டே உன்கிட்ட ஒரு 50 ரூபாய் இருக்கு ஆ அப்பா உன் புள்ளைய 1000 ரூபாய் கொடுத்து வச்சிருக்கீங்க பாருங்க ஏன் முந்தனல 10 ரூபாய் இருந்தா உங்களுக்கு பொறுக்காதே சரி சரி தோசை கருவுது பார் ஆடு பண்ணி எடுத்து ரொம்ப நேரம் ஆச்சு எங்க மச்சான் என்ன காசு குடுறாங்க எப்ப கட்டற அங்க வா டேய் என்னடா எல்லாரும் கூட்டமா நிக்கிறீங்க பைக் திருட போல டேய் என்னடா என்ன நக்கலா எங்களை பார்த்தா பைக் திருடுற மாதிரியா தெரியுது மூஞ்சி பார் போட்டண்ணா வீட்டுக்கு வீடு பூந்து பைக் தூக்குறவங்கடா நீங்க கேட்டா பேங்க் எம்ப்ளாய் ஊரே மாத்திரம் வா வந்து எங்களோட சேர்ந்து ஒரு நாளைக்கு 150 கிலோமீட்டர் சிட்டியை சுத்தி பாரு அப்ப தெரியும் எங்களோட கஷ்டம் எல்லாம் டேய் சார்லாம் 10 பேர் வேலை கொடுக்குற வர்றா உன்ன மாதிரி கையை கட்டி குளோ கூட போறதா உங்களுக்கு செட் ஆகாது அக்கா டீ வாடா நீ 5 நிமிஷம் வரவனா சாரி மச்சான் எதுக்கு ஃபோன் பண்ண மச்சான் நீ தனியா பேசணும்டா போய் பேசுடா அர்ஜென்ட்டா கொஞ்சம் பணம் வேணும்டா நினைச்சேன்டா இதுக்கு தான் வருவேன் இந்தா ஏய் மச்சான் நீ 5000 வேண்டா எனக்கு டேய் ரெண்டு 5000 ப்ளஸ் சைடிஸ் கிடைக்கும்டா ஏய் மாப்ள அவசரமா ஒரு 5000 வேண்டா எனக்கு போடா இதுவே எங்க அப்பாட்ட சொல்லிட்டு சுட்டு வந்தேன் நீ வேற ஏய் ரவி உன்கிட்ட தான் குடுறா டேய் நானே மந்த் எண்ட்ல பெட்ரோல் அம் சுத்திட்டு இருக்கேன் ஏய் சிவா வண்டியோட ஆர்சி புக் இருக்கா இருக்கு எதுக்கு சேட் கட்ல வச்ச பணம் தருவாங்க ஒரு 15 டேஸ் திருப்பி கொடுத்துறடா ஏன்டா இதுக்குலமா காசு தரானுங்க தேங்க்ஸ் மச்சான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா போனும் ஏய் பைடா 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 ஆ சரிடா ஏய் பணம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே ஆர்சி புக்கு அவன்கிட்ட கொடுக்குறேன் லூஸ் ஆடா நீ அவனுக்கு என்ன பிரச்சனையோ ஆமாம் அவனுக்கு எப்போ தான் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு டேய் சுதா எப்படி இருக்க கல்யாணம் பொண்ணு ம் ஃபைன் ஹஸ்பண்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு சரி மேட்ருக்கு வா ஒன்றும் இல்லை பிரியா அவனுக்கு எதாவது ஃபோன் பண்ணாளா இல்லையே என்கிட்ட உன் நம்பர் கேட்டு வாங்கினாலே பேசல அவ நம்பர் எனக்கு மெசேஜ் பண்ணி விடு எதுக்கு ஃபோன் பண்ண நானே கேட்கிறேன் அனுப்பலனா அனுப்புற வெய் ஹலோ கட் பண்ணிட்டான் என்னவா பிரியா நம்பர் கேட்டான்
பிரியா நம்பர். அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சியா என்னமோ தெரியல. ஜீவா ஃபோன் பண்றான். ஓ நம்பர் அவனுக்கு எப்படி தெரியும்? தெரியல. இத பாரு. நாமளே ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சோம். ஆனா இப்போ அவனே ஃபோன் பண்ணிட்டான். முதல்ல எதுக்கு ஃபோன் பண்ணான்னு தெரிஞ்சுக்கோ. ஓகே. அவன் நம்பர் தெரியாத மாதிரி பேசு. ஹலோ. ஹலோ. ஆமாடா. பிரியா இருக்கங்களா? ஆமா. பிரியா தா. எப்படி இருக்கீங்க? நீங்க? எனக்கு வாய்ஸ் தெரியலையா? ம்ம். தெரியல. ஏங்க, ரெண்டு நாள் கூட மீட் பண்ணுங்க. யோசி பாருங்க. ம்ம். தெரியல. ஓகே வச்சிருங்க. ஹலோ ஹலோ. ஏய், கட் பண்ணடா. கட் பண்ணடானா? சரி, நீயே ஃபோன் பண்ணி பேசு. என்னடி பேசுறது? இதாவது பேசு. நீங்க ஜீவாவானு கேளு. ஃபர்ஸ்ட் வாய்ஸ் தெரியல, சாரின்னு சொல்லு. எப்பரா சொல்ற? வரும் பாறேன். ஹலோ. ஹலோ. நான் பிரியா பேசுறேன். பேசுங்க. நீங்க ஜீவா தானே? பரவாயில்லையா, வாய்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்களே. சடனா ஃபோன் பண்ணீங்களா? அத வாய்ஸ் கண்டுபிடிக்க முடியல. இதான் உங்க நம்பரா? ஏன் சுதா சொல்லலையா? இல்ல இல்ல. சுதா, அது வந்து சுதா கிட்ட தான் நம்பர் வாங்குனே. எங்க வச்சேன் தெரியல. டைரியில நோட் பண்ண மிஸ் பண்ணிட்டேன். சரி சரி, பரவாயில்ல, விடுங்க, பதட்டப்படாதீங்க. ஆமா, எதுக்கு நம்பர் வாங்குனீங்க? சும்மா பேசலாம்னு. சரி பேசுங்க. என்னங்க சைலண்ட் ஆயிட்டீங்க? எங்க இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸோட தான். நீங்க? நானும் ஃப்ரெண்டோட தான் இருக்கேன். அப்புறம் அப்புறம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீங்க? சாப்பிட்டேன். அப்புறம் என்ன சாப்பிட்டீங்க? இட்லி தான். நீங்க? நான் தோசை. அப்புறம் 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 யூனி மீட் பண்ணலாமா? எதுக்கு? சிவரான விட்டுருங்க. இல்ல, மீட் பண்ணலாம். ஏ மீட் பண்ணலாம். அபிராமி மால் ஓகேவா? ஓகே, அபிராமி மால்ல மீட் பண்ணலாம். ஓகே பை. ஓகே பை. ஏ லூசு, இப்போ எதுக்கு மீட் பண்ணலாம்னா கமிட்மென்ட் கொடுக்கற? இல்ல, திடீர்னு கேட்டா என்ன சொல்றதுன்னு தெரியல. காட், இத பாரு, பசங்கள பார்த்த உடனே நம்பிர கூடாது. எக்ஸாம்பிளா, ஆ தியேட்டர்ல சில பசங்க பொண்ணுங்களை பார்த்த உடனே வந்தா ஒரு கோக்கம் வாங்கி சீனை போடுவாங்க. ஆனா டிக்கெட்டை பார்த்தா 10 ரூபாய் டிக்கெட்டா தான் இருக்கும். அதுலயும் ஒரு சில பேர் பயங்கர ரிச்சா ட்ரெஸ் போடுவாங்க. ஆனா மிடில் கிளாஸா தான் இருப்பாங்க. இத மாதிரி ஆக்ட் பண்றவங்க எல்லாம் நம்பவே கூடாது. எப்பவுமே ஒரே மாதிரி இருப்பாங்க பாரு. அவங்க தான் கரெக்ட். ஏ, இன்னொரு முக்கியமான விஷயம், அவ லவ் ஃபெயிலியர்னு வேற சொல்லியிருக்கான். அவன் மேல தப்பு இருக்கலாம்ல? முதல்ல அது என்னன்னு கிளியர் பண்ணிக்கோ. புரியுதா? ஏ, எனக்கு பயமா இருக்குடி. நீ கூட வா. உனக்கு பிடிச்சிருந்தா நான் லவ் பண்றேன். ஓகே? பேச்சு மாற கூடாது. ப்ராமிஸ். ப்ராமிஸ். எங்க இருக்கீங்க? இங்க தான் இருக்கேன். இங்கயா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல. பிரியா, பிரியா, இங்க. ஓ, ஹாய். இது வரே. இத பாரு. பார்த்த உடனே ஹாய் ஹாய். அதோட நீ பட்டுக்கோ. நீ நிழச்சிட்டே இருக்காத. புரியுதா? அழகண்டா. ஹாய். 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 மை ஃப்ரெண்ட் ஜோதி, ஒன்னா வர்க் பண்றோம். ஹாய். ட்ரெஸ் சூப்பரா இருக்கு பிரியா. சென்னை சில்க்ஸ் 850. 850. வெரி நைஸ். சூப்பரா இருக்கே. சார், ஆல்மண்ட் ஃபிக்ஸ் சண்டே, மோகா மேஜிக் சண்டே, ட்ராபிக்கல் ஃப்ரூட் சண்டே, பட்டர் ஸ்காட்ச் பிளாஸ்ட், சாக்லேட் சண்டே, என்ன சாப்பிடுறீங்க? ஏதாவது சொல்லுங்க. பீர் சொன்னா சாப்பிடுவீங்களா? சாப்பிடுறதுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க.
எனக்கு வெனிலா. எனக்கு எனக்கு ஒரு ஸ்ட்ராபெரி ரெண்டு. இல்ல 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 எனக்கு ஸ்ட்ராபெரி ரெண்டு. ஸ்ட்ரா எனி சேஞ்சஸ்? ஆ ரெண்டு ஸ்ட்ராபெரி ஒரு வெனிலா. ஓகே சார். மெதுவாக கொண்டு வா. ஏங்க சொந்தமாக எதுவுமே டிசைட் பண்ண மாட்டீங்களா நீங்கள்? என்ன சாப்பிட்றதுன்னே முடிவு பண்ண முடியல. நீங்கள் எப்படி லைஃப் டிசைட் பண்ண போகிறீங்க? இந்த மாதிரி ஃப்ரெண்டை கூட்டு வந்துட்டு சரியா இருக்கா சரியா இருக்கான்னு கேட்டுகிட்டே இருப்பீங்களா? நம்ம லைஃப் நாம தாங்க டிசைட் பண்ணணும். என்ன சொல்கிறாங்க ஃப்ரெண்டு? என் ஃப்ரெண்டு உங்ககிட்ட ஏதோ கேட்கணுமா? சும்மா கேளுங்க. பொண்ணுங்களை சைட் அடிக்கிற பழக்கம் உண்டா? இது என்ன லூஸ்தனமான கேள்வியாக இருக்குது. தியேட்டருக்கு போனோன்னு வைங்க, உங்களை மாதிரி அழகான பொண்ணுங்க வந்தா அப்படியே ஒரு கோக்கை போட்டு வந்தாவா சைட் அடிப்போம். நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் தானே எடுப்பீங்க? ஐயா 10 ரூபா டிக்கெட் தாங்க. ஃபஸ்ட் கிளாஸில் போனோன்னு வைங்க, ஒரு நல்ல சீன் வந்தால் கூட வெரி நைஸ் இல்லாம்பாங்க. அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுங்க. 10 ரூபா டிக்கெட்ல சும்மா ரகலையாக விசிலடிச்சு பார்க்குற சந்தோஷம் வேறு எதுலேயுமே வராதுங்க. நாம ஒரு நாள் படுத்துப்போம். நீங்கள் வசதியான ஃபேமிலியா? மிடில் கிளாஸ் தாங்க. ஆனால் ட்ரெஸ்ஸை பார்த்தா அப்படி தெரியலையே. வீட்டில் இருக்கிற வறுமையை ட்ரெஸ்ஸில் காட்ட முடியுமாங்க? நல்ல ட்ரெஸ் போட்டு தாங்க நமக்கே கான்ஃபிடண்ட் வரும். நீங்கள் எப்போ இப்படி தானே ஜாலியாக இருப்பீங்க? எங்கள் அம்மா திட்டும் போது நான் அப்படி ஏன் இழிச்சிட்டு இருந்தேன்னா லூசுன்னு நினைப்பாங்க சார். பின்னாடி நின்றுருந்தியா? இல்லை சார். போ எடுத்துங்க. பிரியா சொன்னா உங்களுக்கு லவ் ஃபெயிலியர்னு? என்னடா இன்னும் கேட்கலையேன்னு பார்த்தேன். ஆமாம் லவ் ஃபெயிலியர். என்ன பிரச்சனை? ஒன்று பிடிக்கலன்னு சொல்லிடுச்சா? ஃபேமிலி பிரச்சனை? வேற வேற ஜாதியா? இல்லைங்க. அப்போ என்னதாங்க பிரச்சனை? ஒரு நிமிஷம் சுதா. ஓ எங்க ஃப்ரெண்ட். ஹலோ என்னடா என்ன பண்ற? சாப்பிட்டு இருக்கேன். ஹஸ்பண்ட் தோசை சுட்டுட்டு இருக்காரு. தோசை சுட்டு இருக்காரா? அவர்ட்ட போன் கொடு. ஹலோ சார். என்ன சார் தோசை சுட்டுறீங்களாமே? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எதுக்கு சார்? விட்டு கொடுத்து வாழணும் பாங்க, சுட்டு கொடுத்து வாழ்றீங்க போல இருக்கு. நக்கல் அடிக்காதீங்க சார். இங்க கொடுங்க. டேய் என்னடா என் புருஷர் கிண்டல் பண்றியா? ஏய் நானும் பிரியா ஐஸ்கிரீம் சாப்பிட வந்தோம். ஓ அதுக்குள்ள அவ்வளவு தூரம் போயாச்சா? அட நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, நாங்கள் லவ் எல்லாம் பண்ணல. பிரியா நம்ம லவ் ஃபெயிலியர் பற்றி கேட்குறா, நீயே சொல்லிடு. பேசுங்க சும்மா பேசுங்க. ஹாய் சுதா. எப்படி இருக்க? ம் ஃபைன். என்ன அந்த லூஸ் லவ் ஃபெயிலியர்னு சொல்லிச்சா? ம் நீ வேற. அவன் ஏதாவது ஒரு பொண்ணை ஃப்ரெண்டு பிடிக்கணும்னா இப்படி தான் ரொம்ப ஃபீலிங்காக பேசுவான். பையன் கொஞ்சம் வாலு ஆனால் ரொம்ப நல்லவன். ஏய் அவன் உன்னை லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஓகே சொல்லு. எப்படி சொல்கிற? அதெல்லாம் அப்படி தான். ம் ஓகே. என்னங்க சொல்கிறா? இதான் லவ் ஃபெயிலியரா? ம் கொன்றுவேன். கொல்லுங்க. பேச்சை கேட்கையில் குழந்தை போலே தவழ்கிறேனே, உந்தன் பார்வை தீண்டையிலே தொலையாமல் தொலைந்தேனே, உன் கைகள் என்னை தொட்டதும் கரையாமல் கரைந்தேனே, உன் மூச்சு காற்று பட்டதும் அநியாய காதல் வந்தது, அடங்காத ஆசை தந்தது, எனக்குள்ளே ஏதோ மின்னல் பாலே தொட்டு சென்றது. கண்ணோரம் காதல் வந்தால் கண்ணீரும் திட்டிப்பாகும், வேறொன்றும் தேவையில்லை, நீ மட்டும் போதும் போதும், என்னோடு நீயும் வந்தால் எல்லாமே கையில் சேரும், வேறொன்றும் தேவையில்லை, நீ மட்டும் போதும் போதும். கூட விட்டு நான் செல்வதும்
தொடருதே நாடகம் பாதி மட்டுமே சொல்வதும் மீதி நெஞ்சிலே என்பதும் புரியுதே புரியுதே காரணம் நேரங்கள் தீருதே வேகங்கள் கூடுதே பூவே உன் கண்ணுக்குள்ளே பூமி பந்து சுத்துதே கண்ணோரம் காதல் வந்தா கண்ணீரும் திட்டிப்பாகும் வேறொன்றும் தேவையில்லை இனி மட்டும் போதும் போதும் என்னோடு நீயும் வந்தா எல்லாமே கையில் சேரும் வேறொன்றும் தேவையில்லை இனி மட்டும் போதும் போதும் என்னானதோ ஏதானதோ இல்லாமல் போச்சே தூக்கம் தன்னை உன்னை காணாமல் நான் இல்லை ஓ என் மீதிலே வாசனை எப்போதும் வீச பார்க்கிறேன் மே உன்னை சேராமல் வாழ்வில்லை ஓ நீ என்னை காண்பதே வானவில் போன்றதே தூரத்தில் உன்னை கண்டால் தூரல் நெஞ்சில் சிந்துதே புஜி அப்பாவுக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் எப்படி தெரியும் தெரியல திடீர்னு வீட்ல அலைன்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பார்த்தா கண்டிப்பா உங்க அப்பாவுக்கு பிடிக்கும் பிடிக்கும் பட் நீ திடீர்னு வந்து நின்னு உங்க பொண்ணு லவ் பண்றேன்னு சொன்னா அப்பா என்ன பாரு என்ன ஒரு நல்ல மாப்பிள்ள கிடைச்சான் சந்தோஷப்பட போறாரு டேய் விளையாடுதடா சொன்னா கேளு நீ ஒண்ணு வர வேணாம் சரி ஓகே விடு நான் வரல நீ உங்க அப்பா கிட்ட பேசிக்க யாரு பிரியா இருக்காங்களா யார் நீங்க ஜீவா பிரியாவோட ஃப்ரெண்ட் ஓ கம் என்னங்க என்ன சாப்பிடுறீங்க காஃபி டீ ஜூஸ் மட்டும் போதும் ஜூஸ் கொண்டாமா ஏ சிட்டு பிரியா காவர சொல்லு பாக்க ஜீவான் ஒரு ஃப்ரெண்ட் வந்திருக்காரு நான் உங்களை பார்க்க தான் வந்தேன் ஓ அப்படியா இருங்க வரேன் அக்கா உங்களை பார்க்க ஜீவான் ஒருத்தர் வந்திருக்காரு என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க பரவாயில்ல சும்மா சொல்லுங்க இல்ல அங்கிள் அது ஹாய் ஜீவா ஹாய் எப்படி இருக்கீங்க ஃபைன் அப்பா சுதாவோட ஃப்ரெண்ட் லாஸ்ட் மந்த் அவ மேரேஜ்ல மீட் பண்ணோம் என்ன என்ன பிரியா 2 மினிட்ஸ்ல வந்துறேன் பேசிட்டு இருக்கேன்
சொல்லுங்க கிரிமினலா சிவிலா ரெண்டும் இல்ல அங்கிள் வேற ஒரு நிமிஷம் அங்கிள் ஹலோ சொல்ல ரவி டேய் லூசு நான் வர வேணாம் சொன்னல்ல எதுக்கு பயப்ற நீ ப்ளீஸ் ரா அப்பா கிட்ட நம்ம மேட்டர் எதுவும் சொல்லிராதடா அங்கிள் ஒரு லேண்ட் பிடிச்சிருக்கு அட்வான்ஸ் கொடுத்து வச்சிரலாம்னு சொல்றேன் ஃப்ரெண்ட் வேண்டாங்க அங்கிள் ஐயோ பிடிச்சிருந்தா இமிடியேட்டா அட்வான்ஸ் கொடுத்து முடிச்சிருங்க இல்லனா கை மாறி போய்டும் ஆ கேட்டியா அங்கிள் கூட சொல்றாரு கை மாறி போயிருமா டி ஜிவா ப்ளீஸ் டா இன் செல்லமில்ல இ புஜ்ஜி இல்ல சரி ப்ளீஸ் 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 ஓகே ஓகே பை பஸ் பிரியா தான் லவ் ப்ரோபோஸ் பண்ணா கேளுங்களேன் ஆ தேங்க்ஸ் அண்டி பிரியா ஃபோன் பண்ணியிருந்தா நீங்க ஏதோ அலையன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறதா சொன்னேன் அதான் உங்களை நேரில் பார்த்து பேசிட்டு போயிடலாம்னு வந்தேன் இப்போ பாருங்க என்னை பார்த்தோன்னு உங்களுக்கு பிடிச்சி போச்சு உங்களுக்கும் வேலை மிச்சம் எங்களுக்கும் டென்ஷன் மிச்சம் ம் ஹாப்பியா இதுக்கு போய் லூஸ் மாதிரி பயந்துட்டு இருந்தேன் சொல்றதெல்லாம் சரிதான் தம்பி இப்போ எல்லாம் அவசர அவசரமா லவ் பண்றாங்க சில பேர் பேரண்ட்ஸுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்துறாங்க எல்லாத்தையுமே சீக்கிரமா பார்க்கணும்னு ஒரு அவசரம்தான் அதான் சீக்கிரமா பிரிஞ்சிடுறாங்க கோர்ட்டுக்கு வந்து பாருங்க 85% ஆஃப் டிவோர்ஸ் கேசஸ் அப்ளை பண்றவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க தான் இந்த லவ் மேரேஜ் எல்லாம் லைஃபுக்கு செட் ஆகாது தம்பி அதனால தான் அரேஞ்ச் மேரேஜ் பேசலாம்னு வந்திருக்கேன் கரெக்ட் தான் பட் இந்த லவ் டு அரேஞ்ச் மேரேஜில் எவ்வளோ பிரச்சனை இருக்கு தெரியுமா எந்த மேரேஜ்ல எங்களுக்கு பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஆண்டி இது லைஃப்ல பிரச்சனையே வந்தது இல்லையா என்ன ஆண்டி ஆட நீங்க வேற தம்பி கல்யாணம் புதுசுல பாதி நாள் எங்க அப்பா வீட்டுல தான் இருந்தேன் எத்தனை நாள் இவர் அடிச்சிருக்காரு தெரியுமா ஏ நீ வேற பழசெல்லாம் ஏதோ கலரிக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏஇ போஸ்டிங் அப்ளை பண்ணிருக்கேன் அங்கிள் 6 மந்த்ஸ்ல கிடைச்சிரும் உங்க அப்பா கால் டாக்ஸி டிரைவராக இருக்காருங்கள் சொந்த வீடா வாடகை வீடு தான் வேலை இல்லை ஃபேமிலி பேக்ரவுண்டு இல்லை சொந்த வீடும் இல்லை எந்த நம்பிக்கையில் உனக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஜாப் கிடைச்சிரும் அங்கிள் என்ன நம்பிக்கை நம்பிக்கை தான் அங்கிள் வாழ்க்கை ஃபஸ்ட் டைம் பிரியா பார்த்தனும் எனக்கு அனுவன்னு தோணுச்சு அவளே கால் பண்ணுவான்னு நம்பினேன் இதோ உங்கள் முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கேன் நம்பிக்கை தான் வாழ்க்கை சரி 6 மாதம் கழிச்சு ஒரு ஜாபோட வாங்க அப்பவும் என் பொண்ணை உங்களை லவ் பண்ணிட்டு இருந்து நீங்களும் என் பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்போ மற்ற விஷயம் பேசலாம் ஓகே என்ன அங்கிள் 6 மந்த்ஸ் எங்கள் லவ் போட்டுக்கணும்னு நினைக்கிறீங்களா பிரியா எனக்காக பிறந்தவர் கண்டிப்பாக எனக்கு கிடைப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு வரேன் அங்கிள் பாய் பிரியா வரேன் ஆண்டி அப்பா அனுப்பிட்டு வந்துடுறேன்ப்பா ஏ ஒரு நிமிஷம் இல்லை என்னடா ஜீவா இப்படி பண்ணிட்ட ப்ராப்ளம் சால்வா எதுவாக இருந்தாலும் மனசில் பட்டதை பட்டுன்னு கேட்டுடணும் கேட்காம தான் பல பேர் பல விஷயத்த மிஸ் பண்ணுறாங்க நான் ஒன்று மிஸ் பண்ண மாட்டேன் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் விளையாட்டாகவே இருக்கேனே போஸ்டிங் வர வரைக்கும் ஏதாவது ஜாப் போகலாம்ல மேடம் ஆசைப்பட்டீங்க சார் வேலைக்கு போறாரு ஆமா மாமா ஜீவா வேலைக்கு கிளம்பிட்டான் டேய் ரவி தினமும் காலை எப்படி அஞ்சு குளிக்கிறீங்க ஸ்ப்ரே அடிக்கிறப்ப தெரியல வாரத்தில் ஒரு தடவை சொல்லுவோமா வேலைக்கு போறியா ஆமாமா பேங்க் ஆஃபீஸ் உத்தியோகம் நம்ம பரம்பரையிலே முத முத பேங்க் வேலைக்கு போற கேக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்குடா ஃபீலிங்கா யார் அம்மா சொன்னது அம்மா தான் காலை 4 மணிக்கு போன் பண்ணிட்டாளே கை கட்டுறது ஒரு கலடா மச்சி அம்மா நம்ம அப்ள கிளம்பிட்டடா ஆல் தி பெஸ்டா தேங்க்ஸ் மச்சி ஏய் குரா நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்போது ட்ரெஸ் மாற்றிக் கொண்டிருப்பதால் சிறிது நேரம் கழித்து தொடர்பு கொள்ளும் கொய்யால வைடா வேலை கிளம்பியாச்சா ம் ஒரு ஆசை நட்சத்திரம் சொல்ல நம்ம கல்யாணத்துக்கு இப்போ ஜாதகம் பார்க்கணுமா நட்சத்திரம் முடிட்டுமே ப்ளீஸ் உன் பேரை கர்ச்சனை பண்ண கோயிலுக்கு வந்திருக்கேன் ஓ கடக ராசி ராசி நட்சத்திரம் சொல்லுங்க கடக ராசி பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் I love you. I love you. Huh?
தேங்க்ஸ் 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 யார் சொன்னா ஆ பிரியா கால் பண்ணா அவள ஆரம்பிச்சிட்டாளா ஏண்டா நாங்க எல்லாம் சொன்னப்ப வேலைக்கு போனியா ஹலோ 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 ஏ சிக்னல் சரியா கிடைக்கல நினைக்கிறேன் ஜீவா ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் கா அம்மா சொன்னாங்க நீ இன்னைக்கு வேலைக்கு போறேன்னு ஆமா கா அப்ப ஈவினிங் கிரிக்கெட் விளையாட வர மாட்டியா உனக்கு ஒரு பிரச்சனை வரேன் ஜீவா சரி கா வாடா நல்லா இருக்கியா நல்லா இருக்கனப்பா எந்த வேலை செஞ்சினாலும் மனசாட்சி உண்மையா வேலை செய் சரிப்பா ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் பா ரோட்ல பாதி பேர் வண்டி ஓட்டுறாரு ஜாகிரதையா பாத்து ஓட்டு போ ஆ பா ஐயோ உனக்கு எடுத்து வச்சிட்டேன்டா இந்தா மா என்னடா வாங்கிட்டல்ல கிளம்பு உன் கையால வாங்குற மாதிரி வருமாமா விட மாட்டியே ஏய் நிறைய வச்சிருக்கா விடாத புடி ரவி அப்பால ஒண்ணு கஷ்டமான வேலை இல்லையே கஷ்டமா இல்லங்கப்பா பேங்க்ல லோன் வாங்கி சில பேர் டைம் கட்ட மாட்டாங்க இந்தா 20 ரூபாய் நம்ம டீவை கலெக்ட் பண்ணி கொண்டாந்து பேங்க் மா என்னமா என்னடா காயத்த தக்கற உடைஞ்சிருக்கேன் பார்த்தேன் சரி பரவால சிஸ்டர் ஆ சிஸ்டர் ஏய் ஏய் சிஸ்டர் அண்ணா முத முத சம்பளம் வாங்கிட்டு வந்த உடனே அண்ணா எனக்கு இது வாங்கி கொடுனா அது வாங்கி கொடுனா கேட்டேன் ஏய் வீட்ல வசூல் பண்ண ஆரம்பிச்சியா வாடா நான் ராமாவரம் போறேன் டா கா கா என்னக்கா காலைல வீட்டுக்கு வர கூப்பிட்டு இருக்க வேலைக்கு போறன்ற நக்கல் கா 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 போலீஸ் கோர்ட்டு கூட்டிகிட்டு போகிறாரு சவுதி மாதிரி நடோட்டில் நிற்க வச்சு நாயை சொல்கிற மாதிரி சுட்டு தள்ளி போயிட்டே இருக்கு அப்போ தான் பயம் நீ எதுக்கு தேவையில்லாமல் டென்ஷன் ஊர் பிரச்சனை பெஸ்ட்டு கலெக்ஷனில் கோட்டை விட்டுறாத நான் வர்றேன் சார் இல்லைங்க இல்லைங்க ஆஃபீஸ் போயிருக்காரு என்ன காலைல வர சொன்னார் மேடம் சாயந்தரம் தான் வருவார் சார் நான் ஐசிபிஐ ரவி பேசுறேன் சார் சார் என்கிட்ட பேசுறீங்க சார் நீங்கள் மேனேஜர்கிட்ட பேசிக்கோங்க வண்டியை தூக்க சொல்லிட்டாங்க சார் சார் ஒரு நிமிஷம் இருங்க சார் இதோ வந்துடுறேன் இதே வேலையாக போச்சு என்னென்ன உங்கள் வீட்டு வேலைக்காரன் வச்சுக்கலாம் சார் பணத்தை கட்டணும் கட்டுங்க இல்லை வண்டியை ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கள் சார் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள் ஓனர் வந்து சார் ஒரு நேரம் ரெண்டு மணி நேரம் இல்லை இன்னைக்கு கூட கூட உட்காந்துருக்கு சார் பணத்தை வாங்காமல் போக மாட்டேங்க சார் மாப்பிள எத்தனை கலெக்ஷன்டா அஞ்சு கலெக்ஷன்டா மாப்பிள சூப்பர் ஆமச்சு ஆ நாளைக்கு தரம் சொல்லியிருக்காங்க ஒரு கலெக்ஷன் கூட பண்ணலையா முதல்ல எங்கே தான் போனேன் Excuse me sir, I'm coming from ICICI Bank. May I meet Mr. Murugesan please? யார் அது? May I meet Mr. Murugesan please? ஆமா சார், நான் தான் முருகேசன். இல்லனே, ICICI Bankல இருந்து அம்ச்சு விட்டாங்க. நீங்க 3 மாசமா பேங்க் டியூ கட்டலையாமே? சார், அத வாங்கிட்டு சொன்னாங்க. சார், ராத்திரி என் குழந்தைக்கு உடம்புக்கு முடியாம போய் இருந்த காசெல்லாம் ஆஸ்பத்திரிக்கே சரியா போச்சு சார். என்னனே சொல்றீங்க? சார் சார் சார், ப்ளீஸ் சார். குழந்தைக்கு என்னாச்சு? புச்சுக்கிட்டி இங்கே ஓசிப்பிட்டாங்களா சரி போச்சு சரியா போச்சு என்ன வேணும் உங்களுக்கு அதுவா கொடுங்க என்னப்பா வேணும் சாக்லேட் வேணுமா ஆ பிஸ்கட் கொடுங்க இந்தாங்க பிச்சு ஏண்டா நீ இல்லைன்னா அந்த சமுதாயம் என்னத்துக்கடா ஆகும் டே நக்கல் பண்ணாரா பாவண்டா அவர் ஆம்பளை புள்ள வேணும்னு அட்டம் அடிச்சு அட்டம் அடிச்சு மூணு பொம்பளை புள்ள ஒரு குட்டி பாப்பா வேற ஏன் அவங்க ஃபேமிலி ரேஷன் கடந்த உன் பேரை சேர்த்துக்க வேண்டியதானே அடுத்து எங்கே போனேன் சார் அப்பா இல்ல ஆபீஸ் போயிருக்காரு சாயந்தரம் வருவாரு தம்பி ஒரு மணிக்கு எல்லாம் கலெக்ஷன் க்ளோஸ் பண்ணிருவாங்க நீங்க அம்மாவை கூப்பிடுங்க நான் காசு வாங்கிட்டு போறேன் That's well struck the fuck man coming into play யார் அடிச்சா ஏய் நீ அப்படியே பண்றா படுத்த தாண்டா ராசி கட்ட சிக்ஸ் அடிச்சான் பாரு incredible that bottom hand of MS Dhoni is இது ஜெயிச்சலாம்ல ஆ desk
desperate drive in the deep from Horrocks, but not good enough. அம்மா சாப்பாடு ஏத்தட்டா சாப்பிறியா கிரிக்கெட் மூடி ஏத்த சாப்பிடு உனக்கு என்னத்துக்கு கிரிக்கெட் குயிக் சிங்கிள் டைரக்ட் இட் அண்ட் ஹீஸ் கான் இந்த வயசுல அம்மா நேர்மை போய் ஒரு பால் 4 ரன்ரா மாப்ள ஆரியாதா இவங்கள எப்படியா சைக்கே வைடி அம்மா தாய என்னாச்சுமாப்பிள்ளா இதுக்குதான் கிரிக்கெட்டே பார்க்க வேணாம்னு சொல்றது இவனுங்க எப்பவுமே இப்படிதான் இதுக்கா போய் அழுவுறத விடுறா விடுறா குடும்பமே சோகத்துல இருக்கும்போது நான் எப்படா காசு கேட்கறது அதான் ஒண்ணுமே கேட்காம வந்துட்டேன் ஏய் இப்படிலாம் இருந்தா எவனும் காசு கொடுக்க மாட்டான் பைக்கை தூக்கிடுன்னு சொன்னாதான் காசு கொடுப்பான் சொன்ன மாப்பிள்ள பைக்கை தூக்கிடுவேன் சொன்னேன் வண்டியை தூக்கிறதுங்க தம்பி இந்த வண்டியை மாப்பிளைக்கு வரதட்சணையா கொடுத்தது தம்பி இதை தூக்கிட்டேங்கன்னா என் பொண்ணை வாழா வெட்டியா திருப்பி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க தம்பி தயவு செஞ்சு வண்டியை தூக்கிறதுங்க தம்பி நான் எப்படியாவது சீக்கிரமா பணத்தை கட்டிடுறேன் தம்பி தயவு செஞ்சு வண்டியை தூக்கிறதுங்க தம்பி கலெக்ஷன் முக்கியமா ஒரு பொண்ணோட லைஃப் முக்கியமாடா ஃபீலிங்ஸ் நீயே யோசிச்சு பாரு அப்போ ஒரு கலெக்ஷன் கூட பண்ணல யாரு ஹேய் செக் வாங்கிட்டேன்ல பாரு எது இந்த ஒட்டகப்பாளையம் சக்கரபாணி செக் தானே இது ஆமா டேய் சில பேர் செக்கை பேங்க்ல போட்டாதான்டா பவுன்ஸ் ஆகும் நீ செக்கை கீழே போட்டாலே பவுன்ஸ் ஆகும்டா இவ அக்கௌண்ட்ல பணமே இருக்காதுடா பெரிய ஃப்ராடு மாப்பிள இப்படிதான் ஊரை ஏமாத்தி திரியா ஒரு கலெக்ஷன் கூட பண்ணாம வந்திருக்கேடா யாரும் தரலடா மேனேஜர் வேலையை விட்டு தூக்கிடுவேன் வாடா ஆமா இவ்வளோ வண்ட வண்டியாக திட்டுறான் ஃபேமிலி பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறேன் விட்றா இந்த வேலைலாம் வேற ஒரு வேலை மனசு தலையில் விட்டுறாது கான்ஃபிடண்ட்டாக இரு உன்னால் முடியும் என்ன நம்ம தூக்குன மாதிரி பேசிக்கிட்டு இருக்க வேலையை விட்டு தூக்குனது ஒன்னடா என்ன தூக்குனா ஒன்று தூக்குனானடா நம்ம அப்படியே பழகிடுறோம் இந்த வேக்கணம்லாம் பேசாதடா அப்பவே கையை கால பிடிச்ச வேலைக்கு சேர்த்து விட்டா தத்துவமாக பேசிக்கிட்டு இருக்க வேலைக்காக எத்தனை பேர் ஆஃபீஸ் வாசல் வெயிட் பண்ணுறாரு மேடம் என்ன சொல்கிறேன் அவன் காலை போய் சொல்கிறியா காலில் விழுந்தா மட்டும் சேர்த்துக்கு வேணா என்ன அதை வேற மாதிரி கரெக்ட் பண்ணணும் வேற மாதிரினா இல்லை சார் முத நாளுங்கிற நாள் இப்படி ஒரு நாள் டைம் கொடுத்தீங்கன்னா பையன் பக்க பாயிடுவேன் சார் இல்லை ரவி அவன் ஃபஸ்ட் நாளே 4-5 கலெக்ஷன் பண்ணானுங்க ஒரு கலெக்ஷன் கூட பண்ணாமல் வந்தால் எப்படி ரவி நீயே சொல்லு நீ முத நாள் எத்தனை கலெக்ஷன் பண்ண 4 சார் அப்புறம் மந்த்லி கலெக்ஷன் டேலி ஆகலாம் என்ன எப்படி ஆப்படிப்பானுங்க தெரியல ரவி இவன் மூஞ்சியை பாரு பச்சை குழந்த மாதிரி இருக்கு இவனுக்கெல்லாம் பயந்துட்டு எவனா காசு கொடுப்பாங்களே ரவி சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை சார் அவன் கராத்தில் பிளாக் பெல்ட்டு சார் என்னமோ ரவி நீ இவ்வளோ சொல்கிறதுனால ஐயோ என் பொண்டாட்டி ஃபோன் பண்ணுறா தண்ணி அடிக்க முன்னாடி பேசணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் ரவி சார் வேணாம் வேணாம் நீ பேசுனா கண்டுபிடிச்சிருவா நீ பேசு சார் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்காரு ஓகே ஒரு 1/2 hour கழிச்சு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லு என்ன சரி ஓ ஏ இங்கேயே ஆன் பண்ணிடாத இந்த சத்தத்தை கேட்டால் அவள் கண்டுபிடிச்சிருவான் வெளியே போய் பேசு டிராஃபிக் சவுண்டு கேட்டால் தான் அவள் நம்புவான் போ ஓகே சார் உங்கள் ஒய்ஃப் பயங்கர ஷார்ப்பு சார் நீங்கள் ஒயின் ஷாப் தான் இருக்கீங்க கண்டுபிடிச்சிட்டாங்க ஏடா சொல்கிற நான் சொன்னது தானே சொன்னேன் ஆமாம் சார் நீங்கள் சொன்ன மாதிரி தான் சொன்னேன் லைனில் தான் இருக்காங்க நீங்கள் கேட்டு சொல்லுமா கஸ்டமர் ரொம்ப கம்பல் பண்ணாரு அதான் லைட்டா ஏன்டா அப்படி பண்ண நான் என்னடா பண்ணேன் போடா சத்தியமா உன்னை கேட்காம இனிமே தண்ணி அடிக்க மாட்டேமா இல்லம்மா சொன்னா நம்புமா இப்ப என்ன என்ன பண்ணுங்கற ஓவலா மிரட்டுற என்னாலையும் தாண்டி இனிமே உன்னை மாதிரி ஒரு பொம்பளையோட வாழவே முடியாது
முடியாது முடிச்சுக்கலாம் இதோட முடிச்சுக்கலாம் ஆமாடி டைவர்ஸ் தானே கொடுத்துறேன் எதுக்காக உங்க அப்பா பாக்கறா இவனா குங்கத்தியே பிரிச்சிட்டே நானு நீடா சும்மா டார்ச்சர் பண்ண போன வெயிட் வேலைக்கு போறேன் வேலைக்கு போறேன்னு ஊரெல்லாம் சொல்லும் போதே தெரியும்டா சிஸ்டர் முதல் மாசம் சம்பளம் வந்தோடனே இது வேணும் அது வேணும்னு கேட்ட வாங்கி கொடுக்குற மூஞ்சி பாரு உர்ரா இந்த வேலை இல்லைன்னா ஒன்னொன்னு உனக்குன்னு ஒரு வேலை கிடைக்காமல போயிடும் ஜீவா கிரிக்கெட் வில்லல போலாமா இதுக்கு அவசரப்பட்டு வேலையை விட்ட நான் எங்க வேலையை விட்டேன் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க தூக்கிட்டாங்களா எதுக்கு தூக்கிட்டாங்களாங்கற தூக்கிட்டாங்க அவ்வளவுதான் சீரியஸாவே இருக்க மாட்டியா நீ வேலையில ஜாயின் பண்ண உடனே நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன் வேலையில எனக்கு சரியா வராதுன்னு சொன்னேன்ல ஹலோ ஜீவா யார் சார் நான் பிரியாவோட ஃாதர் பேசுறேன் அங்கிள் சொல்லுங்க அங்கிள் அப்பா எப்படி இருக்கீங்க ஆ ஃபைன் அங்கிள் நீங்க ஜீவா ஃபைன் நான் இங்க இருக்கறது அப்பா கிட்ட சொல்லிடாத இப்போ நீங்க எங்க இருக்கீங்க நானும் பிரியாவும் காபி ஷாப் வந்தோம் அங்கிள் ரெடா செலோ போடு கொஞ்சம் செக்கர்ஸ் ஹோட்டல் வரைக்கும் வர முடியுமா அங்கிள் இப்போதான் வந்தோம் பிரியாட்டு ஒரு 10 மினிட்ஸ் பேசிட்டு வந்துட்டுமாங்க ஓகே மேல பார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க சரி வந்துறேன் அங்கிள் என்ன சொல்றான் ஹாஃப் an hourல வந்துருவானா ஓட்டறவா ஐயோ ரெண்டு அதட்ட அதட்டினா போதும் நீங்க என் கிளையண்ட் தெரிஞ்சாலே என் பொண்ணு பின்னாடி சுத்துறது நிறுத்திடுவான் அவ்வளவுதான் சார் ஏசி கொடுத்து விட்டாரு பண்ணியோட வாக்கு மூலம் ஐயா என் பேர் மணிங்க என் ஊர் செங்கோட்டைங்க குட்டிநடை சென்ட நான் 15 வருஷமாக இருக்கேன் அவர் செஞ்ச எல்லா கொலையிலையும் நானும் உடந்தையாக இருந்திருக்கேன் என்னுடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கிட்டு நான் மனம் திருந்தி வாழ எனக்கு வாய்ப்பு அளிக்கணும்னு கேட்டுக்கிறேங்க இப்போ நான் அப்ரூவராக மாற விரும்புகிறேங்க அண்ணா தொங்கல கலையில் இருக்கண்ணே நான் தொங்க பேசுகிறேன் சொல்கிறா மணி அவங்க மாமனார் வீட்டுக்கு சின்ன குப்பத்துக்கு வந்திருக்காண்ணா என்னென்ன பண்ணட்டும் போட்டு ஏய் ஏய் போடா பிரியாவை ட்ராப் பண்ணிட்டு வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிடுவீங்களா அதுக்கு என்ன சாப்பிடலாமா அங்கிள் அதெல்லாம் செட் ஆகாது அங்கிள் நான் வேறு ஆர்டர் பண்ணிக்கிறேன் எக்ஸ்கியூஸ் மீ மெனு கார்டு இருபத்தஞ்சி 110 200
2000 ரூபாய்க்கு மேல சரக்கே இல்லையா? நோ சார். லார்ஜ் கொண்டு வாங்க. ஓகே சார். சொல்லுங்க. சார் யாருன்னு தெரியுமா? தெரியாதா? ஹலோ சார், காசிமேடு குட்டி நடேசன் கேள்விப்பட்டிருக்கியா? தெரியும் சார், தான் அவரு. என்ன முதலே சொல்லக்கூடாது அங்கிள். அண்ணே கையை கொடுங்கண்ணே, கையை கொடுங்க, கையை கொடுங்க. நீங்க தான் குட்டி நடேசன் சொல்லக்கூடாதானே? உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். முருகேசன் நிறைய சொல்லியிருக்கானே. உங்களை ஒரு தடவை நேரில் பார்த்து பேசணும் ரொம்ப நாளாக ஆசைனே. போன வாரம் கூட முச்சித்தி பையன் முருகேசன் கல்யாணத்துக்கு 25 பவுன் நகையும் 700 பேருக்கு பிரியாணி பண்ணி அமுச்சு வச்சிருந்தீங்களே. அப்போ கூட நீங்கள் வருவீங்க எதிர்பார்த்துட்டே இருந்தேனே. நீங்கள் வரவே இல்லைண்ணே. நான் அவனும் பத்திரிக்கை கொடுக்க உங்கள் வீட்டு கூட வந்திருந்தோம். அப்போ கூட நீங்கள் இல்லை, அக்கா மட்டும்தான் இருந்துச்சு. அக்கா மீன் குழம்பு வச்சு கொடுத்துச்சுண்ணே, சூப்பராக இருந்துச்சு. பிச்சுட்டாங்க. காலேஜ் படிக்கும்போது முருகேசன் உங்களை பற்றி தானே பேசிகிட்டே இருப்பான். அந்த 23 வயசில் உங்கள் இடையில குடிசில காலி பண்ண சொன்ன அந்த சேட்டு அவனை போட்டது, அப்புறம் உங்கள் தம்பி அடிச்சு கொண்டானே சந்தேக கேஸில் பிடிச்சிட்டு போய், அந்த இன்ஸ்பெக்டரு தங்கவேலு அவனை போட்டது, ஏன் இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் கொடியாரம் துரோகம் பண்ணானே அந்த ராயபுரம் கணேசன் அவனை நடுரோட்டில் வச்சு போட்டது எல்லாம் சொல்லியிருக்கானே. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு இந்த நாயன் படத்தில் வர கமலாசன் பார்த்த மாதிரி இருந்துச்சுண்ணே. உங்களை ரொம்ப பிடிக்குண்ணே. என்ன சார், நம்ம பையனை போய் ஏ மாசி, இவன் நம்ம முருகேசன் ஃப்ரெண்டாண்டா. அதான் இங்கே பார்த்த மாதிரி இருக்குண்ணே. நான் உன்னை பார்த்ததே இல்லையே. அட போங்கண்ணே, எத்தனை தடவை வந்திருக்கேன் உங்களை பார்க்கவே முடியலண்ணே. அண்ணே உங்களை நேரில் பார்த்து உன்னை கேட்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேண்ணே. என்ன மேட்ரு? அந்த மார்க்கெட்டில் வேலை சிறப்பு அந்த சரோஜா லவ் பற்றி சொல்லுங்கண்ணே. ஐயோ சும்மா சும்மா சொல்லுங்கள். சும்மா சும்மா சொல்லுங்கண்ணே. எங்கண்ணே பார்த்தீங்க அவளை? முத முத கல்யாணம் படத்தை தான் பார்த்தேன். ஆ பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு. அப்படியே அட்டன்னு சொல்லிட்டேன்ல. நான் கூட பிரியாவை கல்யாணம் படத்தில்னே பார்த்தேன். ஜீவா உன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. மதிய சாப்பிட நம்ம வீட்டுல தான். சரி எப்ப கையில கத்தி எடுத்தனோ அப்பவே மனசுல நிம்மதியெல்லாம் போச்சு. யார பார்த்தாலும் ஒரு பயம். இவன் நல்லவனா கெட்டவனான்ற யோசனை. உன்ன மாதிரி மனசில் பட்டது யார் மோதல கட்டுறா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் மனசு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு என்ன வேணும் கேளு. ஒரு மீன் துண்டு கொடுக்க சொல்லுங்க. மீன் வைடி அங்கிளுக்கு தானே தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு? இல்லை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடலனா உங்களை மீட் பண்ணிருக்க முடியாதுல்லே. உன்னை எதுக்கு வரசனா தெரியுமா? எதுக்கு? அவர் பொண்ணு பிறட்டு சுத்துறாம அதான் உன்னை ரெண்டு தட்டு தட்டுறதுக்கு வர சொன்னான். அந்தாலும் புதிய காமிச்சார் பார்த்தீங்களாண்ணே. ஆ நம்ம புதிய கட்டுவோமா? ஆ சொல்லுங்கண்ணே. ஆ சார், பையன் ரொம்ப நல்ல பையனாக இருக்கானே சார். என்னண்ணே? ஒன்று பண்ணுங்க, உங்கள் பொண்ணை ஜீவாக்கே கட்டி கொடுத்துருங்க. இல்லைண்ணே சரி வராதுங்கண்ணே. எல்லாம் சரியாக வரும் சார், நான் சொல்கிறத கேளுங்க. சரி நான் யோசிச்சு சொல்கிறேண்ணே. ஓகே. என்னண்ணே வக்கீல் என்ன சொல்கிறாரு? ஒத்துக்குவா. ஒரு நிமிஷம் நான் பேசுகிறேன். சொல்லுங்கப்பா. எங்கடா இருக்க? மத்தியானம் வீட்டுக்கு சாப்பிட வரலையா? இல்லைப்பா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தேன். அப்படியே சாப்பிட்டேங்கப்பா. சாப்பிட்டேன். இல்லை சாப்பிட்டேன்ப்பா. சரி சரி, வெளில ரொம்ப நேரம் சுற்றிட்டு இருக்காத, நேரத்தோட வீட்டுக்கு வந்துடு. சரிப்பா, வச்சுட்டுமா? பிரகாசம், உன் பொண்ணுக்கு ஒரு வரணும் வந்திருக்கு, எனக்கு தெரிஞ்ச இடம் தான்.
எங்கடா இருக்க? வீட்டுக்கு தான் இருக்கேன். சேலனி ஹாஸ்பிடலுக்கு உடனே வா. ஏன் என்னாச்சு? நீ வா நான் சொல்றப்ப. அண்ணா அண்ணா எங்க இருக்க? ஹலோ கிட்டி? ஹலோ கிட்டி? என்னாச்சு? அண்ணா அப்பக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சுனா சீக்கிரம் வா நான் ஏதாவது ஆட் முன் பயமா இருக்கு நான் வந்தறேன் நான் வந்தறேன் வந்தறேன். ஓ வந்தான்டா. சீக்கிரம் வாடா. அப்பறா இருக்க. ஆபரேஷன் நடந்துட்டடா. லட்டு ரொம்ப லாஸ் ஆயிடுச்சான்டா. இப்பறாச்சு தெரியலடா. அப்பா வேலை விட்டு வரும்போது ஏதோ வண்டி கடை இடிச்சு போட்டு போயிட்டானா. அங்க இருக்க ஒரு ஆட்டோக்காரர் கொண்டு வந்து ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காரா. கூட யாரா இருக்கா? அம்மா வந்து அமைச்சிருக்காங்கடா. கூட குணா இருக்காண்டா. ஆபரேஷன் முடிஞ்சதா? இல்லடா ஜீவா வந்துட்டா. அண்ணா அண்ணா டாக்டர் என்ன மோ சொல்றாங்க நான் பயமா இருக்கேன். போ குணா ஆகறனி வா. அம்மா ஒண்ணு இல்லம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அம்மா அப்பா குணா ஆகாதம்மா. உனக்கு தெரியாது. அம்மா பயப்படாதம்மா. அப்பா குணா ஆகாதம்மா. ஒன்றும் பயப்படாத. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. மயக்கம் தெளிய ஒரு half an hour ஆகும். அதுக்கு அப்புறம் வார்டு கொண்டுருவாங்க. நீங்க போய் பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். எப்பறா புடிச்சாவே? எனக்கு நான் மாடி போறேன் பயமா இருக்கு. அடிங் டோங்கர் விட்டா. டேய் கத்தாதடா. இல்லடா இப்ப புத்தளம் வாய் வெச்சிட்டு இருக்கண்டா. டேய் வா உள்ள போலாம். மச்சான் பப்ளிக் பிளேஸ்ரா அவசரப்படாதடா. அவசரப்படாம போலீஸ் அரஸ்ட் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ண சொல்றியா? டேய் யோசிச்சிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. உள்ள போய் தூக்கலாம் வாடா. டேய் சும்மா சும்மா உள்ள போக முடியாது. அங்கங்க போ சொல்லிட்டு இருக்காங்க. தேவலாம் உள்ள போனா சந்தேகம் வரும். நான் அவரை நீங்க போங்க. எப்படி இருக்கு? பரவாயில்ல. பெயின் கிளர் கொடுத்துருக்காங்க. கூட யார் இருக்கா? நான் மட்டும்தான். ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் மட்டும் தான் தங்கணும்னு சொன்னாங்க. அதான் அம்மாவையும் தங்கச்சியும் ரவி கூட வீட்டுக்கு. ஒரு சின்ன ஹெல்ப்னா ஃப்ரெண்டுக்கு அடிபட்டுச்சுனா ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணும் ஃபோனில் சார்ஜில் ஒரே ஒரு கால். தேங்க்ஸ்ண்ணா. டேய் சொல்கிறா நேராக மேலே வந்து லெஃப்டில் கட் பண்ணி ரைட்டில் வா. 13 நம்பர் வார்டு. கையில் பொருள் இருக்குல்ல? பொருள் இருக்கு. ஜாக்கிரதை சீக்கிரமா இந்த வரேன். கேள்றா எனக்கு என்னமோ அவசரப்படுறோன்னு தோணுது. இங்கே வேணாம். எங்கள் மாமா பேபாபு இருக்காரா அவரை பார்த்தா சேஃப்டியாக மேட்டு முடிச்சுட்டு எஸ்கேப் ஆகிடலாம்டா. உங்கள் மாமா மேட்டரை வெளியே சொல்ல மாட்டார்ல? டேய் அவர் என் சொந்த தாய் மாமாடா. உயிரே போனாலும் காட்டி கொடுக்க மாட்டாரா?
நல்லா இருக்காங்க மாமா. அரே ஃப்ரெண்டா? ஆமாம் மாமா. உக்கார் உக்காரா. ரெண்டு நாளாக ட்ரை பண்ணேன், மொபைல் சுவிச் ஆஃப்னு வந்துச்சு. தூத்துக்குடிக்கு ஒரு மெட்ரோ விஷயமாக போயிருந்தேன், அதான் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். வீட்டில் எதுவும் பிரச்சனைடா? இல்லை, போதியில் சின்ன மேட்ரு பண்ணிட்டோம், அதான் மாட்டிக்கோன்னு பயமாக இருக்கு மாமா. உங்கள் மாதிரி பசங்களுக்கு தாண்டா பிரச்சனை, சப்ப மேட்ருக்கெலாம் பயந்துக்கிட்டு. ஆ என்ன லவ் மேட்ரா? இல்லை மாமா. அப்புறம் என்ன கொலையிட பண்ணிட்டீங்க? சொல்கிறோம். ஆமாம் மாமா. என்னடா சொல்கிற? என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணா மாமா. அவங்க லவ் மேட்ரு அந்த பொண்ணு வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால் அந்த பொண்ணு படிப்பு நிப்பாட்டிட்டு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணுறாங்கன்னு என் ஃப்ரெண்டு என்கிட்ட வந்து அழுதான். ஏப்பா 7 மணி ட்ரெயின் சொன்னேன், லேட் ஆச்சுன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. சார் சார் ப்ளீஸ் சார் சார் இப்போ வந்துருவாங்க சார் சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் 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 ப்ளீஸ் ஒரு 5 நிமிஷம் சார். என்னப்பா ட்ரெயின் அவுட்டான்னு என்கிட்ட எதுவும் சொல்லாது. சார் சார் வந்துட்டேன் சார், போகலாம் சார். வீட்டுக்கு தெரியாமல் என் ஃப்ரெண்டுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க பிளான் பண்ணோம். வா உள்ளவா. பொண்ண கூட்டு வரும்போது கால் டாக்ஸி டிரைவர் நாங்க பொண்ண கடத்துறோமோனு சந்தேகப்பட்டு போலீஸ் அதுன்னு பெரிய தகராறு பண்ணிட்டோம். அவன் காலில் விழுந்து கெஞ்சி குத்தாடி அந்த பொண்ணு கூட்டு வந்தோம். என்ன பாஸ், பிரச்சனை எதுவும் இல்லைல்ல? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை பாஸ். இந்த கால் டாக்ஸி டிரைவர் தான் எங்கள் மேலே சந்தேகப்பட்டு எம்சி கொடுத்துட்டான். அந்த டிரைவரை சமாளிச்சுட்டு வரதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு. தனா மட்டும் இல்லைனா ரொம்ப ரிஸ்காக இருக்கும் பாஸ். உள்ள வாங்க. ஏய் கவலைப்படாம வச்சு, கல்யாணத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு, கோயிலுக்கெல்லாம் சொல்லியாச்சு, நான் போய் ட்ரெஸ் எடுத்து வந்துடுறேன், பார்த்துக்க வரேன். தைரியமாக இருமா மச்சி, நான் போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துடுறேன்டா. போயிட்டு வா. எனக்கு பயமாக இருக்கு ப்ளீஸ், என்னை கூட்டு போய் வீட்டில் விட்டுறேன். ஏமா பயப்படுற, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க பார்த்துக்குவாங்க. இல்லை வேண்டாம் ப்ளீஸ், என்னை கூட்டு போய் வீட்டில் விட்டுரு. நம்மளை தேடியும் ஒரு பொண்ணு வந்துருக்குடா. ஏய் உதவாங்க போகிறப்ப நீ Thank you.
என்னடா பண்ணீங்க? ரெண்டு பேரையும் துண்டு துண்டா வெட்டி யாருக்கும் தெரியாம இட்டி ஃபுல்லா அங்கங்க குப்பை மேட்டில் போட்டோம். எப்படியோ போலீஸ் மோப்பம் பிடிச்சிருச்சு. அன்னைக்கு ஈவினிங் பேப்பர் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டோம், அந்த டிரைவர் போட்டா எல்லாம் முடிஞ்சுன்னு நினைச்சோம், ஆனால் தப்பிச்சிட்டோம். உண்டை மட்டும் தான் கிடச்சிருக்கு, அப்புறம் அந்த டிரைவரை போட்டீங்க? இல்லை, தலை போட்ட இடத்துல போய் தேடி பார்த்தோம், கிடைக்கல. அதான் சப்போஸ் போலீஸுக்கு தலை கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக அந்த டிரைவர் என்ன காட்டி கொடுத்துருவான். அதான் நல்லா தானே பேசிக்கிறீங்க, இப்போ டிரைவர் எங்கடா இருக்கான்? ஜீவா, ஜீவா வாங்கண்ணா, வாங்கம்மா, உள்ள இருக்காங்க. ஜீவா தங்கச்சி, ஹாய், வாங்க. தள்ளி போட வேணாண்டா, மாப்பிள்ள வீட்டில் அடுத்த வாரமே வர சொல்லு. ஜீவா என்ன? ம், வாடா. பா, இது யார்? பிரியாவா? ஆமாப்பா. வாம்மா. உனக்கு வரப்போகிற அண்ணி. ம், உட்கார். என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ்? இல்லை வேணாம். இல்லை இல்லை, ஏதாவது. நோ தேங்க்ஸ். ஏதா கொண்டு வா போ. டேய் சொல்லுங்கப்பா. நீ தான் பெயின் எப்படி அங்கிள் இருக்கு? இருக்குமா, மூணு நாளாக ஷேவ் பண்ணல. இதா நீ வந்திருக்க, நான் டை கூட அடிக்கல. ரொம்ப வருத்தமாக இருக்குமா. சிரிப்பு வந்தால் சிரிச்சிருமா. ஜீவா மாதிரியே பேசுறீங்க அங்கிள். அவன் அப்படியே ஜெராக்ஸுமா. உன்ன என்னங்க, கோழி ரசம் மாதிரி வைக்கட்டுமா இல்லை குழம்பா வைக்கட்டுமா? நான் தான் வேணான்னு சொன்னேன்ல. நான் வாங்கிட்டு வந்துட்டேங்க, சொல்லுங்களேன். நீ சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்ட, உனக்கு எப்படி இருப்போமோ அப்படியே செய். ஆமாம், இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அவதாமா என் பொண்டாட்டி. நீ வந்துருக்குது கவனிச்சல பார்த்தியா? அவ காரியத்திலேயே கண்ணா இருப்பா. ஆமா, என் பையன் என்ன சொல்றான்? எனக்கு ஜீவாவை பிடிச்சிருக்கா. உங்க அப்பாவுக்கு தெரியல அங்கிள், இப்பெல்லாம் என்கிட்ட சரியா பேசுறது கூட இல்லை, அதனால நானும் பேசுறது இல்லை. அப்ப அவர் பிடிக்கல? எனக்கு ஜீவாவை பிடிச்சிருக்காங்க, எங்க அப்பா விட நல்லவன். ஜீவா தான் என் லைஃப்னு முடிவு பண்ணிட்டேன். உனக்கு எத்தனை நாளம்மா ஜீவாவை தெரியும்? எனக்கு இல்லைம்மா, ஜீவா உனக்கு எத்தனை நாளாக தெரியும்னு கேட்டேன். 4 months. உன் வயசு என்னம்மா? 22. ஜீவாவோட 22 வருஷம் குடும்பம் நடத்திட்டு வந்து என்கிட்ட சொல்லு. எங்கள் அப்பாவோட ஜீவா நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அப்போ நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா நானும் ஒரு பொண்ணை பெற்றிருக்கேன். எதுவாக இருந்தாலும் அப்பா அம்மா சம்மதத்தோட கல்யாணம் நடக்கணும். சாரி அங்கிள். நடக்கும்மா. ஜீவா. என்னப்பா? யாருன்னு பாரு. ஹலோ, பிரகாசம், மணி பேசுறேன். அங்கிள், நான் ஜீவா பேசுறேன். அப்பாவுக்கு இப்போ எப்படி இருக்கு? ஆ, நல்லா இருக்காரு அங்கிள், பரவாயில்ல. ஒன்றும் இல்லை தம்பி, தேதி 10 ஆயிடுச்சு, அம்மா கிட்ட சொல்லி கொஞ்சம் வாடகை போன ஞாபகப்படுத்துறீங்களா? சரிங்க, சொல்றேங்க. ஓகே ஓகே. ஹவுஸ் ஓனர் பா. அம்மாட்ட வாங்கிட்டு போய் கொடுத்துரு. சரி பாப்பா. வாடகை போனங்கள். கரண்ட் பில் கட்டியாச்சுல? தெரியலங்க, அம்மா தான் கேட்குறேன்.
பெட்ரோல் செலவு, பால்கார செலவு, ரேஷன் செலவு, மெடிக்கல் செலவு, ஃபோன் செலவு, மளிகை செலவு, கேஸ் செலவு, எப்படி தான் அந்த குடும்பத்தெல்லாம் குடும்பம் நடத்துகிறானுங்களோ. அண்ணே வணக்கண்ணே. வணக்கம். ஏய் இவனுக்கெல்லாம் போய் எதுக்கிட்ட வணக்கம் சொல்கிற? ஏய் குடும்பஸ்தண்டா, இப்போல்லாம் குடும்பஸ்தனை பார்த்தாலே மரியாதை வருது. இவன் என்ன பிரச்சனையோட வரானோ? வேற என்ன காசுக்காக தான் இருக்கு. நம்மச்சா டீ சாப்பிட்றீங்களா? டே கேட்குறக்கே சந்தோஷமாக இருக்கடா, தயவு செஞ்சு சொல்கிறேன். என்ன மாப்பிள, நிறைய மாற்றம் இருந்தது உங்ககிட்ட இன்னைக்கு. ஆமாம் மாப்பிள, வேலைக்கு போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன வேலை மாப்பிள? நம்ம கலெக்ஷனில் தான் மாப்பிள. போடாங்க அவன் பொண்டாட்டி அவனை விட்டு பிரிஞ்சு போலேருந்து அந்த மேனேஜர் நான் பார்த்தாலும் வில்லனை பார்க்குற மாதிரி பார்த்துட்ருக்கேன். நம்மளால் உனக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. வென்று உன்ட்டு யாரா ஹெல்ப் கேட்டா? அந்த வேலை எப்படி வாங்குறது எங்களுக்கு தெரியும். சார் 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 ப்ளீஸ் சார், ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார், கலெக்ஷன் பண்ணி காமிச்சிடறேன் சார். தேவையில்லாமல் என் டயத்தை வேஸ்ட் பண்ணாத, உனக்கு இந்த வேலை செட் ஆகாது. சார் வேறு வேலை ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், நான் மனுஷன் இருக்கும்போது போயிரு, வாயில் தான் வந்துருப்போம். நமஸ்தே சார். ஆ என்ன சார், என்னாச்சு? என் வண்டியை காணா. செக்யூரிட்டி சாப், இங்கே வா. இங்கே நிப்பாட்டி இருந்த வண்டி எங்க? இங்கே தான் பார்க் பண்ணியாச்சு சார். நம்மளுங்க யாரும் எடுத்துக்க மாட்டாங்க சார், வெளியாளுங்க தான் யாரோ பிளான் பண்ணி தூக்கியிருக்காங்க. இல்லை சார், போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துற வண்டி தான் சார். ஒரு நிமிஷம் சார், உங்கள் வண்டி தான் சார். ஏய் நீ எதுக்கு எடுத்த சார்? பார்த்தீங்களா, வண்டி தூக்கலாம் கத்திட்டேன் சார், ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். சரி சார், நாளைக்கு வா. தேங்க்யூ சார். பல்வேறு இடங்களில் இருந்து எடுக்கப்பட்ட ஆண் மற்றும் பெண்ணின் உடற்பாகங்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. கொலையான இளம்பெண் கற்பழித்து கொலை செய்யப்பட்டது உறுதியான நிலையில், கொலை செய்யப்பட்டவர்களின் தலை கிடைக்காததால் இறந்தவர்கள் யார், கொலை செய்தவர்கள் யார் என்று கண்டறிவது காவல்துறைக்கு பெரும் சவாலாக இருந்தது. இந்நிலையில் இன்று கூவம் ஆற்றிலிருந்து இளம்பெண்ணின் தலையை போலீசார் எடுத்துள்ளனர். அது கற்பழித்து கொலை செய்யப்பட்ட பெண்ணின் தலையாக இருக்கக்கூடும் என்று சந்தேகிக்கப்படுவதாகவும், குற்றவாளிகள் விரைவில் பிடிபடுவார்கள் என்றும் தனிப்படை உதவி ஆணையர் ராஜு ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். ஹலோ சொல்லுங்கப்பா. எங்கடா இருக்க? கலெக்ஷன்ல. கொஞ்சம் வீடு வரைக்கும் வரியா? என்ன விஷயப்பா? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பக்கத்தில் வெளில போகணும். முக்கியமான வேலை. சரி வர. போட்டுக்கணும் சரிநேரம் பாத்துக்கிறோம். மாப்பிள்ளைய நல்லா பாத்துக்கோமா, இல்லைன்னா உங்க அம்மா மாதிரி நான் மாப்பிள்ளைய சரியா பாக்கலன்னு காலம் பூரா புலம்பிட்டு இருக்காங்க.
தங்கச்சியை ஓவரா கிண்டல் பண்ணாதீங்க. என்ன கிண்டல் பண்ணானே ஒரு தூக்கம் வராதுண்ணா. மடி, உங்க குடும்பத்தை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க பொண்ணுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. ஒரு நல்ல நாளாக பார்த்து வீட்டுக்கு வாங்க. மற்றதெல்லாம் பேசி உட்காந்து முடிவெடுத்துக்குவோம். இன்னும் என்ன சம்மந்தி ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு? கல்யாணத்தை எப்படி செய்யணும்னு விருப்பப்படுறீங்களோ அப்படியே செஞ்சிருவோம். நீங்களே பாருங்க. அண்ணா இது எப்படி இருக்கு பாரு. வாலண்டைன்ஸ் டேக்கா குடுக்குற வெய். போடா என்கிட்ட போய் கேட்டு பாரு. இத பாரு. நல்ல நல்லா இருக்க கீர்த்தி. இங்கே வா. இது எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கா? புதன்கிழமை காலையில் ஒரு 10 மணிக்கு வந்து வாங்கி ரெடியா. சைனட் தடவை வைக்க ஜாக்கிரதை. கொடம் பக்கம் பிரிட்ஜு வாங்கிட்டு
அப்பா சாகிறது கொஞ்ச நாள் முடிவு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுல அது கூட மர்டர் அட்டெம்ப்டாக இருக்குமோன்னு தோணுதுறேன். எப்படி சொல்கிற? அப்பா மார்ச்சரில் ஒருத்தனோட அடையலாம் சொன்னார்ற. அப்பா செத்த இடத்துல அதே மாதிரி ஒருத்தன் அப்பாவே திரும்பி பார்த்துட்டு ஓடினான். அப்பாவும் அவனை பார்த்தாரு. எனக்கு என்னமோ. ஆ வாங்க சார் உட்காரு. காருங்க. டீ போடுறா. உங்களை இத்தனை தடவை வந்து இப்படி டிஸ்டர்ப் பண்ணதுக்கு ரொம்ப சாரி. இந்த பையன் பொண்ணு கேஸில் இன்னும் எந்த க்ளூவும் கிடைக்கல. பல இடத்துல விசாரிச்சாச்சு. உங்கள் அப்பா மர்டர்றதுக்கு முன்னாடி சஸ்பிஷியஸாக யாராவது ஆளை பார்த்துருக்கீங்களா? ஹவ் யூ சீன் எனி பர்சன்? நீங்கள் யார்ட்டையா உங்கள் நம்பர் கொடுத்தீங்களா? உங்கள் நம்பர் அவங்க வச்சுருக்காங்க. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் கொடுக்குற சின்ன க்ளூ கூட எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ரொம்ப யோசிச்சிட்டேன் சார். எனக்கு யார் என்னன்னு தெரியல சார். தேங்க்ஸ். சார் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார். நாங்கள்லாம் சாதாரண ஃபேமிலி சார். இந்த மாதிரி போலீஸ் அடிக்கடி வந்துட்டு போனால் போதும் சார். சாட்சி சொல்லணும்னு வந்து எங்கள் அப்பாவும் செத்துட்டாரு. ப்ளீஸ் சார் இனிமேல் இந்த கேஸ் சம்மந்தமாக நான் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார். உங்கள் அப்பாவை கொண்டிருக்காங்க சார். சார் நடந்து நடந்து போச்சு. எங்கள் அப்பா திரும்ப வரப்போறதில்லை. எனக்கு எதுவும் நடந்துருமோனு என் ஃபேமிலி பயப்படுது சார். நெக்ஸ்ட் மந்த் என் தங்கச்சிக்கு மேரேஜ் இருக்கு. போலாம். தேங்க்யூ. டேய் ஒருத்தனை பார்த்தேன்னு சொன்னல, ஏன்டா போலீஸ்கிட்ட சொல்லல? போலீஸ்கிட்ட சொல்லி இவனுங்களெல்லாம் கோர்ட்டு கேஸும் கூட்டிகிட்டு போகக்கூடாது. ஒரு பொண்ணையும் பையனையும் துண்டு துண்டாக வெட்டி தூக்கி போட்டிருக்கானுங்க. சாட்சி சொல்ல வந்த எங்கள் அப்பாவையும் கொண்டுட்டானுங்க. இவனுங்க ரொம்ப தப்பானவனுங்கடா. மன்னிக்கிறது இவனுங்களாம் மனுஷனுங்கள் மிருகம். டே இங்கே பாரு, தேவையில்லாமல் அவசரப்படாத. எங்கள் அப்பாவை கொண்டுட்டாங்க இருக்காத சொல்லடா. ஒரு தப்புலேருந்து தப்பிச்சு அவன் மறுபடியும் தப்புன்றக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இவனுக்கு வெளியே இருக்க ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி பத்து பொண்ணுங்க மேலே கை வைப்பானு. இந்த மாதிரி அப்போ இல்லாமல் நடுப்பே நடுவில் நிற்பான். அதுக்கு நீ ஏன்டா பண்ண போகிற? நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது யாரோ தெரியாமல் அவசரப்பட்டு போட்ட மாதிரி தெரியல ஜீவா. எந்த காரணத்தை கூட உங்கள் அப்பா தப்பிச்சிடக்கூடாதுன்னு தெளிவாக கிளாஸில் பாய்ச்சின திரைய போட்டிருக்கானு. பக்கா பிளான். எனக்கு என்ன தோணுதுன்னா ரெகுலராக ஸ்கெட்ச் போகிற எவனா தான் இந்த மேட்டர் ஹெல்ப் பண்ணிக்கணும். ஏ மாசி சிட்டியில் ஸ்கெட்ச் போகிற எத்தனை பேர் இருக்கான்? ஒரு நாலு பேர். அவங்க எல்லாத்தையும் ஃபிஷிங்காக பருவா சொல்லு. ஓகேண்ணா. ஓகே கவலைப்படாத கண்டுபிடிச்சிடலாம். சரி சத்தியமா தெரியாதுண்ணா. ஜெயராமன் ஒரு மேட்டர் கொடுத்துருந்தாண்ணா. ஒரு மாசமெல்லாம் பாண்டிச்சேரியில் தங்கிட்டேண்ணா. இங்கே வரையில்லண்ணா. ஏ மாசி பாண்டிச்சேரி ஜெயராம் ஃபோன் போகிறான். அண்ணா அதெல்லாம் ஒன்றே வேணாம். நான் சொல்லுது கொஞ்சம் உங்களுக்கு குமார் அவங்க ஒய்ஃபு ஓடி போச்சுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே. அது நான் தானே கடலில் ஊட எடுத்து வச்சுக்கேன். வேணா அதானே ஃபோன் பண்ணி கொடுங்க கேளுண. என்னண்ணே அவட்ட என்ன கேள்றான்? என்னடா ஹலோ பசங்களை கூப்பிட்டு பேசுனாரு. மாசி பேசுகிறேன். கடலூரில் இருக்கிறீங்க ஜீவா. பசங்களை ஐட்டக்காரனு காசுக்கு என்ன வேணால் பண்ணுவானுங்க. நீ யாரோ ஒருத்தனை பார்த்தா சொன்ன இதில் இருக்கானா பாரு. சரிண்ணே. அண்ணே இவன் கூட தான் இருந்தாலா? ஏய் ஏய் ஒழுங்கானில் ஒழுங்கானில்ரா.
வண்டியில எப்படி போகுது? ஆ போதுண்ணா. போன மாசம் திருநெல்வேலில் ஒரு நல்ல மேட்டர் முடிச்சண்ணா. அப்புறம் அந்த மேட்டர்ண்ணா? போன மாசம் லிபர்ட்டி பிரிட்ஜ்ல ஒரு மேட்டர் ஆச்சு, உனக்கு தெரியுமா? தெரியலண்ணா. உங்களுக்கு தெரியாதாண்ணா, டீனர்ல இருந்து ஆடிட் படத்துல இருந்து போலீஸ் கட்டுப்படி அதிகமாயிருச்சுண்ணா. இப்போ தூத்துக்குடி திருநெல்வேலி சத்துலண்ணா போயிட்டு இருக்கேன். ஆமாண்ணா, டெய் லோக்கல் எதுவும் பண்றதில்லண்ணா. அந்த மேட்டர்ல உனக்கு என்ன தெரிஞ்சா சொல்லு. உங்களுக்கு சொல்லாமண்ணா. சரி கிளம்பு. வரேண்ணா. வரமாசி. ஆ டேய் வண்டா குமார் என்ன இருக்கு? இதுல யாரும் இல்லை. நல்லா பாத்தியா? ஒரு மர்டர் தான் அண்ணனுக்கு வேண்டிய இல்லை. சார் பண்ண மற்ற நாலு பசங்களும் கூட படிக்கிறாங்க சார். உங்க பையன் கூட போறா போறாங்க. ஹலோ. ஆ சொல்லுங்க மாமா. எங்கட இருக்க? இப்பதான் காலேஜ் முடிஞ்சு வெளில வந்துட்டு மாமா. அங்கே நான் வர்றேன். என்ன விஷயம் மாமா? வந்து சொல்கிறேன். ஹலோ, யாரா? இந்த பேபம்மாடா பக்கத்தில் இருக்காரா, என்னை பார்க்க வரங்கிறாரு. அவரே என்னைக்கு வராரு? அவரே நோட்டை ரெக்வஸ்ட்டு அவரோட சேர்த்து வச்சு நம்மளை பார்த்தா போலீஸ் சந்தேகப்படாது. முதல் ஃபோன் பண்ணி வரணும்னு சொல்லு. வேறு நீ போய் பாரு. ஃபோன் எடுக்காத. டேய் இருடா, எடுக்கலடா. நீ என்ன பாரு, மாமா தான் மாட நினைக்கிறேன். எத்தனை வாடா சொல்கிறது? எப்போ பார்த்தாலும் வாய் வச்சுட்டு பேசாமா மாமாவையும் போட்டு வேண்டியதான். ஏய் என்னடா, எங்கள் மாமா எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. பயத்தை பாரு. டேய் மாமாடா, டேய் சீக்கிரம் பேச, எனக்கு ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காரு. என்னாச்சு?
முகத்துக்குள்ள பார்க்க பண்ணப்பட்ட அப்புறம் போலீஸ்ல மாட்டினாலும் பரவாயில்லடா, அவன் சாவுடா. மச்சான், ஏய் இங்கடா, ஏய் சாவுடா, இங்கடா. ஏய் மச்சான், ஏய் சொன்னா கேளுடா, அவசரப்படாத, பொறுமையா போடுவோம். அவன் அப்பனை போட்ட போல போடுவோம். என்ன விஷயம் இல்லனே? அடிபட்டு செத்து போயிட்டான்னு அவங்க வீடு சேதப்பட்டதான். உங்களுக்கு சேதப்பட்டல தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வீட்டுல விசாரிச்சு அவன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு புரியணும். அங்கே நம்ம தனசார் தான் ஏரியா கவுன்சிலர், அவனோட விசாரிச்சிடலாம். சீக்கிரம். ஓகே ஓகே ஜீவா, நானே விசாரிச்சு உனக்கு கூப்பிட்றேன். ஆ, யாரோ ஃப்ரெண்டு செத்துக்கிட்டேண்ணா, அதான் சார் போட்டுக்கிறேன். ஹலோ ஹலோ ஜீவா. ஹலோ சொல்லுங்கண்ணே. ஆமாம், நீ எங்கே இருக்க? அந்த பையன் நடக்க பண்ணிட்டு இருக்காங்க, அந்த இடத்துல தானே இருக்கேன். அந்த செத்து போன பையனோட ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் பண்ணுங்களா? ஆமாண்ணே. அவனுக்கு ஒரு 12-10 வயசு இருக்குமா? இருக்குண்ணே. இல்லை, இங்கே ஒரு நாலு பேர் ஃப்ரெண்டு செத்து போன சரக்கு அடிச்சிருக்கானுங்க, அதான் கொஞ்சம் டவுட்டாக கேட்டேன். இப்போ எங்கே இருக்கீங்க? நான் வரேண்ணே. உனக்கு கறிக்காடு குப்பம் தெரியுமா? தெரியாதுண்ணே. தா நான் ஜீவாக்கு இங்கே வர ரூட் சொல்லு. ஹலோ ஜீவா. ஆ, திருவான்மையிலேருந்து நேரம் வந்து நிற்கிறேன். அப்படியா? ஆமாம். டேய், எந்த ஏரியா பசங்க நீங்கள்? சைதாப்பேட்டைண்ணே. சைதாப்பேட்டையா? செத்து போன ஃப்ரெண்டு உங்கள் ஏரியாவா? எங்கட ஆக்சிடென்ட் நடந்துச்சு? எல்லாம் ஒரே ஏரியா பசங்களா? டேய் கேட்கறல்ல, சொல்றா. அதெல்லாம் நீங்கள் எங்கே கேட்குறீங்க? உங்க வேலையை பார்த்துருப்பாங்க. ஒருத்தனை விட கூடாரா?
வாசி. டேய் வாசி வாசி, என்ன அந்த பசங்க? மணி, hey!